பாப்போ கண்ணா கவனிங்க. ஒரு பையில் ஐந்து சிவப்பு நிற பந்துகளும் இருக்காடா கண்ணா? அஞ்சு எதுக்குன்னா கொஞ்சம் விஷுவலா பார்த்தா மனசுக்குள்ள நிக்குமேன்றதுக்காக. ஐந்து சிவப்பு நிற பந்துகளும் ஆறு வெள்ளை நிற பந்துகளும் ஏழு பச்சை நிற பந்துகளும் எட்டு கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் முத படிச்சு கொடிக்கன்னு, முத அதை செஞ்சிருங்க, அப்புறமேட்டு கணக்குக்கு போலாம். சரியா? ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கனால ஃபுல்லா படிச்சுன்னா ஒரு மாதிரி இதா இருக்கும். அதனால முதல் என்ன வேணும் அப்படின்னா என் ஆஃப் எஸ் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. தீர்வு என்னடி கண்ணு வேணும்? மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. ஆக்சுவலா இந்த வார்த்தையே எழுதணும்ன்றது அவசியம் இல்லை கண்ணு, இது புரிதலுக்காக நான் எழுதுறேன். ஆக்சுவலா நீ என்னன்னு எழுதணும், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டுன்னு எழுதணும். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு அஞ்சு சிவப்பு நிற பந்து இல்லையா? அடுத்தது என்னது? ஆறு. அடுத்தது என்னது? ஏழு. அடுத்தது என்னது? எட்டு. இதை வந்து கூட்டணும். இதையும் அப்படிதான் கூட்டுறது, எளிமையா கூட்டி பழகுங்க. எட்டு ரெண்டும் பத்து, பத்து அஞ்சும் பதினஞ்சு, பதினஞ்சு அஞ்சும் இருபது, இருபது ஆறு இருபத்தி ஆறு. புரியுதானே எப்படி கூட்டினேன்னு? இல்ல மிஸ் நான் வரிசையா கூட்டுறதுனால கூட்டு. அஞ்சு அஞ்சும் பத்து, பத்து ஒன்னும் பதினொன்னு, பதினொன்னு ஏழும் பதினெட்டு, பதினெட்டு ரெண்டும் இருபது, இருபது ஆறு இருபத்தி ஆறு. எப்படி வேணாலும் கூட்டலாம் ரைட்டா? அப்ப இருபத்தி ஆறு, என் ஆஃப் எஸ் இருபத்தி ஆறு. ஒரு மார்க் கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் ஒவ்வொன்னோட இதையும் எழுதிக்கோங்க. இப்ப ஏன்றது என்ன பந்து அப்படின்னு, இல்ல நீங்க அதே இதுல எழுதினாலும் ரைட்டு. ஆறுன்றது என்னது? சிவப்பு நிற பந்து எங்க? புரியுதா? ஆர்க்கமா W, G, B, புரியுதா? என்பது என்னது? சிவப்பு கமா வெள்ளை கமா பச்சை கமா கருப்பு நிற பந்து எங்க? இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது. அப்ப என்ன வேணும்? என் ஆஃப் ஆர். ஆர்னா என்னது? ரெட். அதுக்காக அப்படி எழுதுறேன். என் ஆஃப் ஆர் என்னது? அஞ்சு. இல்ல ஏபிசிடி கூட நீ கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. என் ஆஃப் ஆர் அஞ்சு. அடுத்தது என்னது? என் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூனா என்னது? ஒயிட். வெள்ளைனா என்னது? ஒயிட். ஆர். அடுத்தது என் ஆஃப் கிரீன். கிரீன்னா என்னது? பச்சை. பச்சை எத்தனை? ஏழு. அடுத்தது என் ஆஃப் பிளாக், கருப்பு. கருப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை எட்டு. புரியுதுங்களா? சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை ஐந்து, வெள்ளை நிற பந்துகளின் எண்ணிக்கை ஆறு, பச்சை நிற பந்துகளின் எண்ணிக்கை ஏழு, கருப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை எட்டு. இது வந்து கரெக்டா எழுத முடியுமா? முடியாதா? அழகா எழுதிடலாம். புரியுதுங்களா? இப்ப என் ஆஃப் எஸ் எழுதிட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கணக்குக்கு வரலாம். சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து வெள்ளை நிற பந்தாக இருக்க கண்ணு. ஆக்சுவலா இதெல்லாம் ஒன் மார்க் தான், ஒரு ஒரு மார்க் கேள்விதான் அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதனால டைரக்டாவே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சும்மா முதல் அதை எப்படின்னு சொல்லிடுறேன் நான். இப்ப வெள்ளை நிற பந்து, வெள்ளை நிற பந்து என்னடி கண்ணு? அஞ்சு. வெள்ளை நிற பந்து என்னது? அஞ்சு. அப்ப இது என்னது? அஞ்சு பை ரைட்டுங்களா? என்னது? இருபத்தி ஆறு. அஞ்சு பை இருபத்தி ஆறு. அப்ப நல்லா கவனி. சாரி 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 சாரி, வெள்ளை நிறப்பந்து, வெள்ளை நிறப்பந்து என்னது? ஆறு. வெள்ளை நிறப்பந்து என்னது? ஆறு. அப்ப நம்ம இங்க என்ன போட்டுக்கலாம்? ஆறு பை இருபத்தி ஆறு. இதை எளிய வடிவுல எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலா மூணு பை பதிமூணு. இது என்னன்னு கிடைக்கும்? மூணு பை பதிமூணு. ஆன்சர் வந்துருச்சா டக்குன்னு? ரைட்டா? ரைட்லி. அடுத்தது கருப்பு அல்லது சிகப்பு. கருப்பும் சிவப்பும் எவ்வளவு அடி கண்ணு? கருப்பு எத்தனை பந்து? இத படத்தை பாத்தீங்கன்னா டக் டக்குன்னு தெரிஞ்சிடும். எட்டு. சிவப்பு எத்தனை? அஞ்சு. எட்டையும் அஞ்சையும் கூட்டினோம்னா என்னது? எட்டு ரெண்டும் பத்து, பதிமூணு. அப்ப மொத்தம் பதிமூணு. என்னது? கருப்பும் சிகப்பும் எத்தனை? பதிமூணு நமக்கு. அப்ப பதிமூணு பை இருபத்தி ஆறு அல்லதுன்னு வரும்போது வெட்டு கிடையாது. ரெண்டுக்குமே என்ன கிடையாது? வெட்டு கிடையாது. அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? பதிமூணு பை இருபத்தி ஆறு. இப்ப இதை என்ன பண்ணு? எளிய வடிவத்துல எழுதணும்னா ஒன்னு பை ரெண்டு. இதான் ஆன்சர் பாருங்க. தட்டத்துன்னு சொல்லிடலாம். அடுத்த வெள்ளையாக இல்லாமல், அடுத்த என்ன? வெள்ளையாக இல்லாமல் மொத்தம் எத்தனை பந்து? இருபத்தி ஆறு. மொத்தம் எத்தனை பந்து? இருபத்தி ஆறு. அதுல எத்தனை வெள்ள? ஆறு வெள்ள. எத்தனை வெள்ள? ஆறு வெள்ள.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆறு வெள்ளைய கழிச்சிடணும், ஆறு வெள்ளைய கழிச்சிடணும், ஏன்னா வெள்ளையாக இல்லாமன்றாங்க. அப்ப இங்க என்ன வரும், 20/26 வரும். இத ரெடியூஸ் பண்ணோம்னா எளிய வடிவில கொண்டு வந்தோம்னா 2/13, 2 அப்ப 10/13. அதே மாதிரிதான் அடுத்தது, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்காக, வெள்ளையாகவும் கருப்பாகவும், வெள்ளை எத்தனை 6, கருப்பு எத்தனை 8, அப்ப 8 2 10 14, அப்ப 26 ல் இருந்து 14 கழிச்சிட்டோம்னா 12, அப்ப 12/26 ரைட்டா. அப்ப என்ன வரும், 6 2 12 13, அப்ப 6/13, இவ்வளவுதான் டிக்கு ஆன்சர். ஆக்சுவலா முடிஞ்சு போச்சு இது. ஆனா நம்ம இப்ப எக்ஸாம்ல 5 மார்க் கேள்வி, 1 மார்க்கா கேட்கும் போது இப்படி டக்கு டக்குன்னு எழுத தெரியணும் ரைட்டா. இப்ப முதல் நீங்க இதெல்லாம் கத்துக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான ஒரு வடிவத்துல நம்ம போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஏ என்பது புரியுதுங்களா, ஏ ஈக்குவல் டு சின்னதா எழுதிக்கோங்க, வெள்ளை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, ஏ என்பது வெள்ளை நிற பந்து, ஏ இல்லை இங்க வெள்ளை நிற பந்து. ஏக்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கலாம் இங்க, பந்து கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. இப்ப ஏக்கு பதிலா நீ என்னன்னு வச்சுக்கலாம், டபிள்யூவே வச்சுக்கலாம், புரியுதா, டபிள்யூ ஈக்குவல் டு வெள்ளை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க ரைட்டா ரைட் இல்லையா. அப்ப என்ன வேணும் நமக்கு, பி ஆஃப் டபிள்யூ வேணும், P of W equal to N of W divided by N of S. N of W எவ்வளவு 6, N of S எவ்வளவு 26. இப்ப இது என்ன பண்ணும், எளிய வடிவத்துல கொண்டு வரணும், 3 2 6, 1 2 3 2 6, அப்ப 3/13, புரியுதா அடிக்கண்ண, ரைட்டா ரைட் இல்லையா, புரியுதா என்னன்னு. ஏன் டபிள்யூன்னு எடுத்தேன், இங்க டபிள்யூன்னு எடுத்தனால இங்க டபிள்யூனே வச்சுக்கிட்டேன், சரிங்களா, புரிஞ்சுதுங்களா. அடுத்தது ரெண்டாவது என்னது, கருப்பு அல்லது சிகப்பு ரைட்டா, என்ன கொடுத்துருக்காங்க, கருப்பு அல்லது சிகப்பு. இத ரெண்டு விதமா செய்யலாம், முதல் என்ன பண்ணலாம், கருப்பை கண்டுபிடிக்கலாம், சிகப்பை கண்டுபிடிக்கலாம், அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி கருப்பு அல்லது சிகப்புனா, கருப்பு எத்தனை இருக்குது மொத்தம், கருப்பு எத்தனை 8, கருப்பு எத்தனை இருக்குது 8, சிகப்பு எத்தனை இருக்குது 5, அப்ப 8ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 13. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க ரைட்டுங்களா, ரைட்டா ரைட் இல்லையா. என்னது இதுல பிளாக், அடுத்தது என்னது ஆர் ரெட் அல்லது என்பது கருப்பு அல்லது சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. இப்ப என்ன பண்ணணும்னா, 26 கழித்தல் 13 ரைட்டா, 8ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா எவ்வளவு 13. இப்ப 26 ல் இருந்து 13 போகணும், 6ல் 3 போச்சுன்னா 3, 2ல் 1 போச்சுன்னா 1, அப்ப 13 ரைட்டா. இப்ப என்ன வேணும் நமக்கு, பி ஆஃப் பி சேர்ப்பு ஆர், பி ஆஃப் பி சேர்ப்பு, ஏங்க சேர்ப்புன்ற வார்த்தை சொன்னேன், அல்லது அப்படின்ற பி ஆஃப் ஏ சேர்ப்பு ஆர் பி சேர்ப்பு ஆர், அப்ப என்ன வரணும், 13/26 புரியுதுங்களா. என்ன வரணும், 13/26, 1 13 13 2 13 26, இப்படி டைரக்டா செய்யலாம். இல்ல அப்படின்னா முத கருப்புக்கு கண்டுபிடிக்கிறோம், முத என்ன கண்டுபிடிக்கிறோம், கருப்புக்கு கண்டுபிடிக்கிறோம் ரைட்டா. கருப்பு என்ன வச்சுக்கலாம், பி ஆஃப் பி, P of B equal to N of B divided by N of S. N of B எவ்வளவு 8 கருப்பு, N of S எவ்வளவு 26. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், P of R, ஏன் ரெட், P of R ரெட் எவ்வளவு 5 5/26 ரைட்டா, N of R divided by N of S. அப்ப P of B சேர்ப்பு R equal to
of B plus P of R. ஏன்னா இது ரெண்டு என்னது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இது என்ன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். நீங்க வந்து அடுத்த பயிற்சியில இந்த கூட்டல் தேற்றத்தை பத்தி பாப்பீங்க. அதனாலதான் மிஸ் ஃபர்ஸ்ட் இதை சொல்லி கொடுத்தேன். ரைட்டுங்களா? இப்ப கூட்டல் தேற்றம் போது என்னது பி ஆஃப் ஏ பி சேர்ப்பு ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் ஆர் மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு ஆர். இது ரெண்டு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இது நடந்தா இது நடக்காது, புரியுதுங்களா? இது ரெண்டுக்கும் பொதுவானது கிடையாது. வெட்டு என்னவா இருக்குது? வெற்றுதனமா இருக்கும், அதாவது ஜீரோ. அதனால இது தேவையில்லை, ஃபார்முலால எழுதவே தேவை இல்ல. அப்படி எழுதுனீனா என்ன போட்டுக்கணும்? நீ பூஜ்ஜியம் போட்டுக்கணும். இப்ப பி ஆஃப் பி எவ்வளவு? 8/26. பி ஆஃப் ஆர் எவ்வளவு? 5/26. இப்ப 8 5 கூட்டினோம்னா என்னது? 13. இங்க என்னது? 26 பொதுவான இது இல்லையா? அப்ப என்ன வரும்? 1 13 13 2 13 26 1/2. அதனால கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தினும் போது நீங்க இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்ல மிஸ் டைரக்டா எனக்கு வேணும் அப்படின்னா 1 மார்க் எல்லாம் வரும்போது இது மாதிரி செஞ்சுக்கிறது தான் உனக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இது வந்து ரொம்ப எளிமை உனக்கு இது செய்யறது. இல்ல மிஸ் எனக்கு வந்து இப்ப தனித்தனியா கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்களா? அப்படி தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட்டிக்கலாம். ஏன்னா அல்லதுன்னு போது என்னது? கூட்டல். ரைட்டுங்களா? பி யூனியன் ஆர். பின்றது என்னது? பிளாக். ஆர்ன்றது ரெட்டு. சரியா டாக்கா? ரெண்டுல ஏதாவது ஒரு முறை செஞ்சுக்கோங்க. அடுத்தது மூன்றாவது. அடுத்து என்னது? மூணாவது. என்ன கேட்டிருக்காங்க? மூணாவது வெள்ளையாக இல்லாமல். அடுத்த என்னடி கண்ணு கேட்டிருக்காங்க? வெள்ளையாக இல்லாமல். அப்ப வெள்ளை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இல்லையா? வெள்ளை என்ன பண்ணிருக்கீங்க? கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. கண்டுபிடிக்காமே இதை செய்யலாம், புரியுதுங்களா? இதை ரெண்டு விதமா செய்யலாம். இப்ப வெள்ளையாக இல்லாமல் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா பி ஆஃப் டபிள்யூ டேஷ், புரியுதுங்களா? அப்ப டபிள்யூ டேஷ் என்பது முதல் பி ஆஃப் வேணாம். டபிள்யூ டேஷ் என்பது வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருப்பதற்கான, வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அப்ப பி ஆஃப் டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு என்னான்னு வேணும். அப்ப 1 பி ஆஃப் டபிள்யூ. ரைட்டுங்களா? ஏன் 1 பி ஆஃப் டபிள்யூ சொன்னேன்? இங்க பாருங்க, P of W plus P of W dash equal to 1. உங்க புக்ல எப்படி படிச்சிருக்கீங்க? P of A plus P of A dash equal to 1 படிச்சிருக்கோமா? ரைட்டா? ஒரு நிகழ்ச்சியும் அதனுடைய நிரப்பு நிகழ்ச்சியும் சேர்ந்தா 1 வரும். இங்க W எடுத்ததுனால நான் இப்படி எடுத்திருக்கேன். அப்ப P of W dash என்னது? இந்த P of W இங்க வரும்போது மைனஸ் வரும், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப P of W dash equal to 1 P of W. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3/13 எடுக்கலாம், இல்ல 6/26 எடுக்கலாம். உனக்கு எது வசதியா இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. 3/13 ஏன்னா எளிய வடிவத்துல குடுத்துட்டோம், அதனால அது ஈஸி. அதே மாதிரி இப்படி வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க மீசி மாலை எடுத்து கழிச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. 1 கழிக்கும் போது மட்டும் இந்த 13 போச்சுன்னா எவ்வளவு? 10. 10/13 இதுதான் ஆன்சர். இதுதான் என்னது உனக்கு ஆன்சர். எப்படி மிஸ் அப்படின்னா இங்க பாரு, இங்க ஒண்ணு இல்ல, தவறு மீசியமா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 13 வரும். இப்ப 13 போச்சுன்னா என்னது? 10/13. அதுக்குதான் டைரக்டா இப்படி சொல்றேன். 13 போச்சுன்னா 10/13. கொஞ்சம் எளிமையா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடா செய்யறதுக்காக, விரைவுல கணக்கு செய்யறதுக்கான ஒரு வழி. இல்ல அப்படின்னா வெள்ளை இல்லாம இன்னொரு வழி இருக்கு இதுக்கே. அல்லது மொத்தம் எத்தனை இருக்குது? 26 பந்து. ரைட்டா? அப்ப என்ன ஆகுனா 26 + 6 = 20. அப்ப வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருக்கக்கூடிய பந்துகளினுடைய எண்ணிக்கை என்னது? 20. புரியுதுங்களா? வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருக்கக்கூடியதுக்கு எவ்வளவு? 20. இதேதான் டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு. அப்ப பி ஆஃப் டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு, இல்ல வேற ஏதாவது பேர் வைக்கிறதுனால வை, டேஷ் கொடுத்துட்டா உடனே 1 பி ஆஃப் தான் கண்டுபிடிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. இல்ல அப்படின்னா நீ வேற பேர் வச்சுக்கோ இந்த இடத்துல, புரியுதுங்களா? இப்ப டபிள்யூ டேஷுக்கு பதில நீ வேற ஏதாவது பேர் வச்சுக்கோ. என்னன்னு வச்சுக்கலாம்? சி என்பது வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. அப்ப என்னது? பி ஆஃப் சி ஈக்குவல் டு என்னது இங்க? இது என்னது? என் ஆஃப் சி. என் ஆஃப் சி ஈக்குவல் டு 20. அப்ப என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். கண்ணு இதெல்லாம் புரிதலுக்காக எடுத்துருந்தா டைரக்டா சொல்லிடலாம்.
அப்ப என்ன ஒரு 20/26 2 ஓரன் 2 3 6 அப்ப 10/13 ஓட்டா இப்படி செய்யா இல்ல இப்படி செய்யா எது உனக்கு உனக்கு வந்து எளிமையா இருக்குதோ அப்படி செய் நல்லா புரிஞ்சுக்கோ வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி அவ்வளவுதான் அவங்க அவங்க கேக்குறது இதுதான் இதுதான் உனக்கு வேணும் வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஈக்குவல் டு 10/13 டக்குன்னு எழுதலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரியா அதனால மிஸ் இங்க சி என்பதுன்னு போடணும் இங்க டபிள்யூ டேஷ் என்பது இதை வச்சுட்டெல்லாம் நீ வந்து கணக்கு அவாய்ட் பண்ணிடா தயவு செய்து இதெல்லாம் உனக்கு முக்கியமே கிடையாது இது வந்து உனக்கு புரிதலுக்காக கொடுக்கப்படக்கூடிய விவரங்கள் அவ்வளவுதான் ரைட்டா ஏன்னா முத கத்துக்கிறீங்க அதனால இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி என்னால ரொம்ப இது பண்ணும்போது ரொம்ப லேட் ஆயிடும் அதனால அதை பாத்துக்கணும் அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க நமக்கு மேல அடுத்தது பாருங்க அதே மாதிரி வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் ரைட்டா நீங்க என்ன அப்ப 4 ரைட்டா வெள்ளையாகவும் கருப்பாகவும் அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ டி என்பது வெள்ளையாகவும் கருப்பாகவும் ரைட்டா வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி ரைட்டா அப்ப முத என்ன இருக்குது 26 வெள்ளையாகவும் கருப்பாகவும்னா வெள்ளை எத்தனை 6 கருப்பு எத்தனை 8 அப்ப 26 கழித்தல் 8 2 கூட்டணும்னா 10 அதுல இருந்து என்ன வருது 14 அப்ப 26ல 14 போச்சுனா 12 அப்ப n of d என்னது 12 அப்ப p of d equal to n of d divided by n of s ரைட் அடிக்கணும் அப்ப என்னது 12/26 ரைட்டா இப்ப வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிச்சு இது பண்ணலாம் ரைட்டுங்களா வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருப்பது இப்ப வெள்ளை எத்தனை மொத்தம் அல்லது இதுலயே அல்லது ரைட்டா D என்பது வெள்ளையாகவும் அடுத்த என்னது கருப்பாகவும் டைம் ஆயிடுச்சு அதனால வேக பயங்க கருப்பாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு வெள்ளை எத்தனை 6 கருப்பு எத்தனை 8 புரியுதுங்களா புரியலையா அப்ப P of D equal to இங்க வந்து வேற வேற கொடுத்துக்கலாம் புரியுதுங்களா இது அல்லதுன்றதுனால இங்க D ஏ கொடுத்துட்டேன் P of D equal to இப்போ இங்க என்ன வரும் 6 plus P of D இல்ல N of D ரைட்டுங்களா 6 plus 8 எவ்வளவு 14 அப்ப என்ன வரும் p of d equal to 14/26 ரைட்டுங்களா அப்ப நமக்கு என்ன வேணும் டாஷ் வேணும் p of t dash equal to 1 minus p of t அப்ப 1 minus என்ன வரும் 14/26 அப்ப 26ல 14 போச்சுன்னா எவ்வளவு 12 12/26 அப்ப என்ன வரும் 6/13 சரியா அடிக்கணும் அதனால நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இருப்பதற்கான நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சு இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சினது டேஷ் புரியுதுங்களா இருப்பதற்கான பி ஆஃப் டி இல்லாமல் இருப்பதற்கான பி ஆஃப் டி டேஷ் இங்க வேற பேர் கொடுத்து கூட செய்ய ஈன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரீங்க பி ஆஃப் இங்க என்னது பி ஆஃப் இ டேஷ் வேற ஒண்ணும் கிடையாது இங்க என்ன பண்ணிட்டேன் நான் டைரக்டா செஞ்சுட்டேன் எது எளிமையா இருக்குமோ அது செய் இதுல வந்து இதுதான் ரொம்ப எளிமை இதுதான் ரொம்ப எளிமை இந்த மெத்தட் வந்து ப்ரிஃபரபிள் புரியுதுங்களா இதுல இந்த மெத்தட் ஈஸி ரைட்டுங்களா இதுலயே அப்படிதான் வெள்ளை நிற இந்த டேஷ் போட்ட என ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால நம்ம இப்ப இதை செஞ்சோம் இல்லாட்டி இது ரொம்ப ஈஸி ஒன்று புரியுதுங்களா இது ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால டேஷ் மெத்தடுக்கு போனோம் புரிஞ்சுதா புரியலையாடா கண்ணா ரைட்டா அதனால கொஞ்சம் கணக்கு பெருசுன்னு பார்க்க வேணா நான் முதலேயே உனக்கு எப்படி 1 mark ரொம்ப எளிமையா வருதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் சரியா புரிஞ்சுதா புரியலையா